ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட பேர் பார்த்திங்கன்னா த சீக்ரெட் லைஃப் ஆஃப் மை செக்ரட்டரி. நம்ம ஹீரோயின் இவங்க தான். இவங்க பேர் வந்து ஜும் ஹாலோ. நம்ம ஹீரோயினே வச்சுக்குவோம். நம்ம ஹீரோயினுக்கு வந்து கண்ணு தெரியாத ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, அவங்க அம்மா எல்லோரும் இருப்பாங்க. அவங்க அப்பா சின்ன வயசாக இருக்கும்போது இறந்து போயிருப்பார். இருந்தாலுமே ஹாப்பியாக தான் இருப்பாங்க. இவங்களுக்குன்னு ஒரு மோட்டோ இருக்குது, அதாவது ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தால் நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு. அப்பன்னு பார்த்தா அவங்க அம்மா இறந்து போயிடுவாங்க. ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஒரு தம்பி தங்கச்சி வச்சுக்கிட்டு வாழ்க்கை எப்படி ஓட்டுறதுனே தெரியாமல் இருப்பா. அப்பன்னு பார்த்து தான் நம்ம ஹீரோ கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலைக்கு சேருவான். ஏன்னா நம்ம ஹீரோ நிறைய காசு தருவார், அதுதான் நம்ம ஹீரோனுக்கு முக்கியம். ஆனால் நம்ம ஹீரோக்கு அப்படி கிடையாது. ஒரு நல்ல அசிஸ்டன்ட் நமக்கு கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருப்பார். இது எல்லாத்தையுமே ஷார்ட்டாக ஒரு ட்ராமாவே எடுத்திருப்பாங்க. கடைசியில் என்னாகும் அப்படின்றதான் இந்த ட்ராமா. வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஃபேமிலி ஃபோட்டோலாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, நம்ம ஃபேமிலிக்கு ஒரே ஒரு மோட்டோ தான், ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தால் போதும், எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பாங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும், கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. இருந்தாலுமே ஏதோ சொல்கிறதுக்காக வருவாங்க. ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தால் அதுக்கப்புறம் என்னமோ அப்படின்னு. ஆனால் அவங்க அம்மா அதுக்கப்புறம் இறந்து போயிடுவாங்க. ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஒரு தம்பி தங்கச்சி வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி போயிடுவா. அப்படியே 10 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி நல்லா வளர்ந்து போயிட்டா, கையில் டைமண்ட் ரிங்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பா. இங்கே ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இவர் பேர் வந்து லீ. நம்ம ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ கூட வந்து பார்ட்னராக இருக்கார். நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ. ஹீரோவோட பேர் வந்து டூ மீனிங். நம்ம ஹீரோ வந்து டிஎம்டி அப்படின்ற சேனல் வந்து வச்சுருக்காரு. எல்லா டிவி சேனலை விட இந்த சேனல் தான் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கோம், அந்தளவுக்கு ரீச்சாக வச்சுருப்பாரு. நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டு வந்து இதை வந்து நடத்திட்டுருப்பாங்க. இதை பற்றி அங்கே இருக்கீங்க எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த கூட்டத்தில் வந்து ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து நம்ம ஹீரோவுக்கு மாமாவாகுது. அவரும் தான் பேசிக்கிட்டு இருப்பார். அப்போ ஹீரோ போவார், உடனே பெருமையாக பேசுவாங்க, உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம், வாங்க வாங்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோ எதுவுமே கண்டுக்காமல், நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கோங்க, நான் பண்ணுறதை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். இங்கே ஹீரோ வந்து ஹீரோனிக்கு தான் கால் பண்ணுவார். இன்னுமா வர லேட்டாச்சு அப்படின்னு, இவ்வளோ பார்த்துட்டு போச்சு லேட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வருவாள். நம்ம ஹீரோனி வந்து இந்த ஒரு வருஷத்தில் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாள் ஹீரோக்காக. சரின்ட்டு வேகமாக வந்துட்டுருப்பா. ஹீல்ஸ் கூட போட மாட்டேன், ஏன்னா வேகமாக ஓட முடியாது அப்படின்னு. அப்போ ஹீரோ வந்து நிறைய இடத்துக்கு போக சொல்லியிருப்பார். இருந்தாலுமே போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பா. நம்ம ஹீரோக்காக எல்லா வேலையுமே செஞ்சுருப்பாள். அப்போ நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க, இவங்களும் வந்து அசிஸ்டன்ட் மாதிரி தான். அவங்களும் கூப்பிட்டீங்க பாரு, நீ இந்த மாதிரி பண்ணுறதுனால சீப்பாக நினைக்கிறாங்க, நீ எப்படி இருக்க, சொல்ற வழி செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இவ்வளவு உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவர் நிறைய காசு தராரு, அதுவும் இல்லாம என்னோட மானம் மரியாதை இதெல்லாத்தையும் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி மூட்டை கட்டிட்டேன், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வருவா. அப்ப அவங்களும் சொல்லுவாங்க, போப்போ ஒரு வருஷம் தானே முடிய போகுது, நீ போக தானே போற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஹீரோனி அதெல்லாம் கண்டுக்காம நேரா வருவா. ஹீரோவும் பார்த்துட்டு நீ லேட்டு அப்படின்னு சொல்லுவாரு. இருந்தாலுமே இல்ல இல்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்க அம்மாவோட பர்த்டேக்கு தான் நான் கிஃப்ட் வாங்கிட்டு இருந்தேன், எக்ஸ்ட்ரா வாங்கினேன், அதனாலதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தலையில கை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷூலாம் போட்டு விடுவா. சரின்ட்டு ஹீரோ மீட்டிங்காக வந்துருவாரு. நம்ம ஹீரோ வந்து ஒரு வருஷத்துல மட்டும் அவரோட சேனல்ல வந்து நல்லா ரீச் பண்ணியிருப்பாரு. அதுக்காக தான் மீட்டிங் வச்சிருப்பாங்க, எல்லாருமே பாராட்டுவாங்க. அப்ப ஹீரோனி பாத்துக்கிட்டு இருப்பாச்சா, நம்ம தங்கச்சி இப்படிதான் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மோட்டிவேஷன் எடுத்துட்டு பாத்துட்டு இருப்பா. அப்ப கரெக்டா அங்க லீவ் வருவான். பார்த்ததுமே நீங்க போகலையா, நீங்களும் பார்ட்னர் தானா அப்படின்னு கேட்பா. அதுக்கு லீவ் இருந்துட்டு இல்ல, இவன் அளவுக்கு என்னால செய்ய முடியாது, இவன் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிட்டு இருப்பாங்க. கட் பண்ண வீட்டுக்கு வந்துடுவா. அப்போ தம்பிக்கார ஓடி வருவான். இங்கே பாரு நிறைய டிக்கெட்லாம் வச்சிருக்கா நம்ம தங்கச்சி, ஒருவேளை வெளிநாடுக்கு போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கு இவ்வளோ வாங்கி பார்த்துட்டு இங்கே கொடு அப்படின்னு. அது பார்த்தா நூடுல்ஸ் கூப்பனாக இருக்குது. இவ்வளோ பார்த்துட்டு என்னது, நூடுல்ஸ் கூப்பனை வச்சுட்டு தான் வெளிநாடு போக போகிறாளா அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு இவனும் இருந்துட்டு அப்போ நம்ம தங்கச்சி இப்படி தான் இருக்க போகிறோம், நம்மளும் இப்படியே தானே அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக போவான். ஹீரோனிக்கு ஒரு மாதிரி ஆகிடும். கட் பண்ண அடுத்த நாள் போய் கேட்டுட்ருக்கா. அவங்களும் சொல்லுவாங்க, ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் முடிய போகுதுமா அப்படின்னு. அதுக்கு இவ்வளவு வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அவங்களும் பார்த்துட்டு ஒரு வழி இருக்கு, ஒரு பொண்ணு மட்டும் 3 வருஷம் இருந்திருக்கா, நீ ட்ரை பண்ணி பார்த்தா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு யோசிச்சுட்டு இருப்பா. இங்க ஹீரோவும் லீயும் பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ ஏதோ ஒரு பென் டிரைவ் கொடுத்து போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ கேட்பாரு, கையில என்ன அப்படின்னா. அதுக்கு லீயும் இருந்துட்டு, இது ஒரு காம்படிஷன், ஒன்றும் இல்லை, உன்னோட அசிஸ்டன்ட் வந்து தூக்கிட்டு போகணும், யாரும் ஃபர்ஸ்ட் வராங்களே கிஃப்ட் தருவாங்க, நீ வரியா அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஹீரோ கிஃப்ட்டுக்காகலாம் வர முடியுமா,
அதுவும் அங்கே பாரு அவள் கூட்டத்து நடுவில் மாட்டிக்கிட்டு வரமாட்டா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு லீயும் அங்கே இருக்கா உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஹீரோவும் அவள் என்ன பண்ணாலும் எனக்கு தெரியும், ஒரு வருஷமாக நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு லீ அப்போ 3 வருஷமாக இருந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவேன். இதை கேட்டு ஹீரோ ஒரு மாதிரி ஆகிடுவார். இங்கே ஹீரோனி வந்து ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அப்போ கரெக்டாக ஹீரோ வருவார், கையில் இருக்க பேப்பரை பார்த்துட்டு நம்மளதும் அப்படின்னு ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் இதை பற்றி யோசிச்சு பார்க்கலாம்ல, நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், இதுக்கப்புறம் நல்ல வேலை செய்வான் அப்படிலாம் சொல்லுவான். ஹீரோவும் பார்த்துட்டு பரவாயில்ல இவ்வளோ ஆர்வமாக இருக்க இதில் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். சரின்ட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஹீரோனி வந்து வீடு வரைக்குமே வருவாள், வந்துட்டு கேட் ஓப்பன் பண்ணுவாள், தெரியாமல் இடிச்சு விட்டுருவா. அவ்வளோதான் ஹீரோக்கு ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னே தெரியாது. இவ்வளவுமே சாரி சொல்லுவாள், என்னை மன்னிச்சிடுங்க தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆனால் ஹீரோ அதெல்லாம் கேட்காம நேராக கால் டாக்ஸி பிடிச்சி நேராக ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுவார். இங்கே வந்து தெரிஞ்ச டாக்டர் இருப்பார், இவரும் முக்கியமான கேரக்டர் மாதிரி தான். அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார், பாருங்க டாக்டர் என்ன ஆச்சுன்னு, நல்லா இடிச்சு விட்டுட்டேன், எனக்கு மூளையே கலங்குறமா இருக்குது அப்படிலாம் சொல்லுவார். அதுக்கு டாக்டர் பார்த்துட்டு இங்கே பாரு, இந்த தையல் 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது, நீ 10 டைம் இடிச்சுக்கிட்டா கூட ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு இன்னும் இருந்துட்டு இங்கே பாருங்க, இது போட்டதுலேருந்து நான் வெளியே போகிறதில்ல, வருஷத்துக்கு ஒருக்கா அசிஸ்டன்ட் மாற்றிக்கிட்டே இருக்கேன், எந்த வேலையுமே செய்யறதில்ல, ஏதாவது பார்த்து சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு டாக்டர் வந்துட்டு ஒன்றும் ஆகாது, போயிட்டு வேற ஏதாவது காயினா வா அப்படின்னு சொல்லிடுவாரு. சரின்ட்டு ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுவாரு. ஹீரோனி வந்து மருந்தெல்லாம் வாங்கி வச்சுட்டு நான் மன்னிச்சிடுங்க, தூங்க போகும்போது இதை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிருப்பா. ஹீரோவும் பார்த்துட்டு விட்டுருவாரு. இங்கே ஹீரோனி விடிஞ்சதுமே நேராக கிளம்பிடுவா. அப்போ தங்கச்சி கறி இன்னைக்கு அம்மாவுக்கு தீதி, இன்னைக்கு நீ போய் ஆகணுமா அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு இவ்வளோ இருந்துட்டு இங்கே பாரு, பாஸ் இன்னைக்கு எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு, அதை செஞ்சு நான் நல்ல பேர் வாங்க போகிறேன், பர்மனெண்ட் ஆக போகிறேன், அதுக்காக தான் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளம்பிடுவா. நேராக அந்த காம்படிஷனுக்கு தான் வந்திருப்பாங்க, மற்ற அசிஸ்டண்ட்டும் இருப்பாங்க. இவ வேற எப்படியும் டூ வர போறதில்ல, எதுக்கு இப்படி ஓவரா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக லீவோட அசிஸ்டண்ட்டும் வருவாங்க, இவங்களுக்கு வந்து எல்லாருமே மரியாதை கொடுப்பாங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ கரெக்டாக அங்கே ஹீரோ வருவார், பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க, என்ன இது டூ வந்து காம்படிஷனுக்குலாம் வருவாரா அப்படின்னு. அப்போ லீவும் பார்த்துட்டு ஷாக் ஆகிடுவோம், என்னாச்சுமே இந்த மாதிரிலாம் வரமாட்டானே அப்படின்னு. நேராக ஹீரோ வந்து வாவா வந்து மேலே ஏறு அப்படின்னு சொல்லுவார். இவ்வளோ ஷாக் ஆயிடுவா, ஆனால் ஹீரோனிக்கு தெரியாது என்ன காம்படிஷன் அப்படின்னு. ஹீரோவும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிக்குவார். எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. சரின்ட்டு கேமும் ஆரம்பிச்சுடுவாங்க. ஹீரோவும் ஹீரோனி 2 பேரும் தான் ஜெயிப்பாங்க. ஹீரோனி வந்து நம்ம அசிஸ்டண்ட் அப்படின்றத மறந்து போயிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சி குதிச்சிட்ருப்பா. ஆனால் ஹீரோ எதுவும் சொல்ல மாட்டார், பரவாயில்ல நல்லா தான் விளையாண்ட, உங்கள்கிட்ட பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வருவார். அப்போ தான் ஹீரோ சொல்லுவார், இல்லை உனக்கே தெரியும் 1 வருஷம் முடிய போகுது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு இவ்வளோ இல்லை நீங்கள் யோசிச்சு பார்க்குறேன்னு சொன்னீங்களே, யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு ஹீரோவும் இல்லை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அது வேற அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு இவ்வளோ அழ ஆரம்பிச்சுடுவா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்காக நான் நிறைய வேலை செஞ்சுருக்கேன், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், உங்கள் அம்மாவோட பர்த்டேக்காக கிஃப்ட் வாங்க போயிட்டு எங்கள் அம்மாவோட திதினாலே நான் மறந்துருக்கேன், இன்றைக்கி கூட உங்களுக்காக நான் விட்டுட்டு வந்திருக்கேன், ஆனால் நீங்கள் இப்படி கொஞ்சம் கூட யோசிக்காமல் பேசுகிறீங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லி அழ ஆரம்பிச்சுடுவா. ஹீரோவுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், இருந்தாலுமே இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுவார். இதை கேட்டு ஹீரோனி அழ ஆரம்பிச்சிடுவா. கட் பண்ணால் ஹீரோனி வீட்டுக்கு வருவா சோகமாக, அங்கே தங்கச்சி தம்பி வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இதை பார்த்து இன்னுமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவா, அப்படியே விடிஞ்சு போயிடும், இப்போ எப்படி சொல்லி சமாளிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருப்பா. அப்போ கரெக்டாக தம்பிக்காரனும் வந்து என்னாச்சு வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்பான். அதுக்கு இவ்வளோ ஃபோன் பண்ணுற மாதிரி பண்ணுவாள். அப்போ கரெக்டாக அந்த அசிஸ்டண்ட்டில் ஒருத்தி கால் பண்ணுவாள், என்னாச்சு பாஸ் உன்னை வேலை விட்டு தூக்கிட்டாரா, பரவாயில்ல இருக்கட்டும் நீ நைட்டு வா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாள். உடனே இவ்வளோ சமாளிச்சிடுவா, ஓ இன்றைக்கி எனக்கு லீவ் கொடுத்துருக்கீங்களா சரி சார் அப்படின்னு. இங்கே லீவ் வந்து ஹீரோ கொடுத்த பென்ட்ரைவை வச்சு போட்டு பார்த்துட்ருப்பான். அதில் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு, இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியா இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்ருப்பான். அப்போ கரெக்டாக வந்து அசிஸ்டன்ட் வருவாங்க, இந்தாங்க காஃபி சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு லீவ் இருந்துட்டு பரவாயில்ல நம்ம தனியாக இருக்கும்போது சாரெலாம் தேவையில்லை, பேர் சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக ஹீரோவோட மாமா தான் கால் பண்ணுவார், உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரின்ட்டு லீயும் வந்துடுவான், ஆனால் அங்கே வந்து பார்த்தா நிறைய பேர் இருப்பாங்க, லீக்கு புரிஞ்சு போயிடும் என்னமோ நடக்க போகுதா அப்படின்னு. அப்போ அவரு கூப்பிட்டு வாவா இதை சாப்பிட்டு பாரு, இது தலைப்பகுதி தான், இதை மட்டும் நீ சாப்பிட்ட அப்படின்னா வாழ இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சிரிப்பாரு. இது லீக்குமே புரிஞ்சு போயிடும். இங்கே ஹீரோ வந்து அவரோட வேலையை பார்த்துட்ருப்பாரு. அப்போ கரெக்டாக யாரோ ஃபோன் பண்ணுவாங்க, சரி சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருப்பாரு. கரெக்டாக ஹீரோனி வந்துடுவாங்க, ஒரு மோட்டோ எழுதி இருக்கோ அதை பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்போ எல்லாருமே வந்துடுவாங்க, வாங்க என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே ஹீரோ யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, எங்கே போயிட்டா இன்னும் காணா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாரு. இங்கே ஹீரோனி எல்லாம் நல்லா குடிச்சிட்டு அதுங்க பாட்டு உளறிட்டு இருக்கோம், ஹீரோனி நல்லா ஏற்றி விட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோனி சொல்லுவாள், நீங்கள் சொல்கிறது சரி தான், என்னோட மான மரியாதை எல்லாத்தையுமே குளி தோண்டி போதச்சா
ஆனால் இப்போ என்னை வேலையை விட்டு தூக்கிட்டான், அதுவும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு மோட்டோ இருந்துச்சு அதுவும் அங்கே இருக்கு அதை மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டுருப்பா. அப்போ அதுலேருந்து ஒரு லெட்டர் வந்து கீழே விழுந்துடும், அப்போ தான் அவளுக்கே புரிய வரும் ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தால் போகிற கூட ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து இப்போ தான் சிங்க் ஆகும். இவ்வளோ யோசிச்சு பார்த்துட்டு அப்போ எங்கள் அம்மா இதை தான் சொல்ல வந்தாங்களா, அப்போ கண்டிப்பாக நான் சாகடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வெப்பனத்துக்கிட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க. இங்கே லீவ் வந்து எங்கேயோ போயிட்டுருப்பான், அப்போ திடீர்னு டிரைவரை பார்த்து வேற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயோ போயிட்டுருப்பான். இங்கே ஹீரோ தனியாக இருப்பாரா, அப்போ ஒருத்த மாஸ்க் போட்டுட்டு ஹீரோ கொல்றதுக்கு தான் வருவான். ஹீரோ அங்கே வந்து தப்பிச்சு ஓடி வருவார். இங்கே ஹீரோனி கேங் எல்லோரும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நான் வரலப்போ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே வருவா. அப்போ கரெக்டாக ஹீரோவும் பார்த்துருவார், கூப்பிடுவார். இவர் வந்துட்டு உடனே பாஸ் சொல்லுங்கள் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை கற்பனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருவா. அப்போ மறுபடியும் ஹீரோ கூப்பிடுவார், அப்போ தான் பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து ஒரே புடவை போட்டுருவான், அம்மா எங்கே போயிடுவான். அப்போ ஹீரோவும் அவனோட மூஞ்சை பார்த்துட்டு இவன் எங்கேயோ பார்த்தமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக அவன் கண்ணு முழிச்சு ஹீரோவை குத்திடுவான். ஹீரோவும் மேலேருந்து தண்ணிக்குள்ளே விழுந்துடுவார். கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் இருப்பார், முடியாமல் தான் இருப்பார். ஆனால் கண்ணு முழிச்சதுமே என்னோட டாக்டர் எங்கா அப்படின்னு கேட்பாரு. டாக்டர் நான் தாப்பா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஹீரோவுக்கு வந்து வேற யாரோ மூஞ்சி தெரியும். இங்கே ஹீரோனி பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ தான் கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ நீ தானே குத்துனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. அதுக்கு இவ்வளோ வந்துட்டு அட பாவீங்களா, நான் சும்மா சொன்னதுக்குலாம் கூட்டிகிட்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பா. இங்கே ஹீரோ வந்துட்டு இல்லை நீங்கள் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடி வருவார். ஹீரோவுக்கு எல்லாரோட மூஞ்சி வந்து மாறி மாறி தெரியும், அவருக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கும். கீழே விழுந்துருவார், என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு. அப்போ கரெக்டாக ஹீரோனி வருவா, ஹீரோவும் பார்த்துருவார். ஆனால் ஹீரோவுக்கு வந்து ஹீரோனி மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கும், இவ தான் இவளை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்குவார். ஆனால் ஹீரோனி ஹீரோவை பார்த்துட்டு அட பாவீங்களா, நீங்கள் குத்துக்கல்லுமாக இருக்கீங்க, என்னை ஜெயிலுக்கே அமைச்சிருப்பாங்க, இனிமேல் நாளும் உங்ககிட்ட வேலை செய்ய மாட்டோம்பா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுவா. ஆனால் ஹீரோ வந்து கட்டி பிடிச்சதுமே ஹீரோனிக்கு ஒன்றுமே புரியாது. ஹீரோ இருந்துட்டு என்னை காப்பாற்று, நீ மட்டும் தான் என்னை பார்த்துக்க முடியும், என்னை விட்டு போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இதோட இந்த எபிசோடு முடியுதா, அடுத்த எபிசோடை நாளைக்கு பார்க்கலாம். மறக்காம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், அப்போ தான் ஒவ்வொரு நாளும் நான் போடுற வீடியோக்கு வந்து மோட்டிவாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.